23 சரி அங்க எல்லாமே கவுண்டிங் கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு சரி ஓகே ஹலோ கெஸ்ட் உட்கார்ந்த அரேஞ்ச்மென்ட்ஸ் கூட ஓகேவா தான் ஹாய் வரோன் ஓகே தான் ஐயோ பாத்துக்கோங்க ஆ ஏர்படலாம் பிரமாதமா இருக்கு थैंक यू விவா அம்மா மீரா எங்க எங்க தோ செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கீங்களே பூமி உங்க ஐடியா தானே நான் தான் பை தி வே ஹீஸ் ஆதித்யா ஓ ஹாய் ஓ ஹாய் நைஸ் டு மீட் யூ மஹிழ்ச்சி கம்பெனில எல்லாமே இவ்வளவுதான் எதுக்கு வரும் இந்த ஓவர் பில்ட் அப்லாம் அப்படிலாம் இல்லங்க டீம் வொர்க் தான் அப்பா கிளம்பிட்டாரு யுவா கிளம்பிட்டே இருக்காரு சீக்கிரம் வந்துருவாரு என்ன மேடம் அப்பா வந்ததுக்கு அப்புறம் அப்பா பின்னாடியே சுத்திட்டு இருக்க போறீங்க நம்மள எல்லாம் கண்டுக்க மாட்டீங்கல்ல சரியா சொன்னீங்க யுவா இன்னைக்கு மீராவை நாம கையிலே பிடிக்க முடியாதுல்ல சரி கெஸ்ட் வர டைம் ஆயிடுச்சு ஆமா வெளியில எப்படி இருக்குன்னு போய் பார்த்து வந்துடலாமா வாங்க கம் யா போலாம் நீங்க உள்ள போய் சொல்லிடுங்க ஓகே மேடம் மீரா இன்னும் கொஞ்சம் யா வேணா வேணா அதுக்கு அப்புறம் ஒண்ணு போதும் மேல வச்சிருங்க வாங்க சார் சாரி இப்ப வந்து வர நீங்க போங்க வணக்கம் சார் ஹாய் பிரதர் நார்க்க ஹலோ வாங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் வெல்கம் வணக்கம் வாங்க வாங்க சார் வணக்கம் வாங்க ஹலோ சார் வணக்கம் வெல்கம் சார் கரெக்ட்டா வந்துட்டல வரும் எல்லாம் ஓகே தானே என்ன மீரா ஏன் இப்படி டென்ஷனா இருக்க இல்ல அப்பா என்ன கண்டுபிடிச்சிட்டாருன்னா ஏமாத்திரியான அவருக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடும் இது தேவையில்லாத பயம் மீரா நீ இப்படியே பயந்துட்டு இருந்தானே மாட்டிக்க போற தைரியமா இரு மீரா உங்க அப்பாவோட நீ ஹாப்பியா டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அது மட்டும் பாரு சரியா அர்ஜுன் வந்துட்டாரு வாங்க வாங்க ஹாய் பூமிகா எப்படி இருக்கீங்க ஹாய் ப்ரோ ரொம்ப நல்லா இருக்கேன் ஹலோ ஹாய் நீங்க ரெண்டு பேரும் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் Thank you. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, விழா ஏற்பாடெல்லாம் செமையா இருக்கு. பை தி வே, மீரா எங்க? அவங்களுக்காக தான் இந்த விழா ஏற்பாடு. What happened? என்ன எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க சொல்லுங்க மீரா எங்க இங்கதான் இருக்கான் கண்டுபிடிங்க பாப்போம் இங்கயா எங்க எங்க மீரா காணுமே வரிஷி சரி நீங்க ரெண்டு பேரும் கண்ணு மூடுங்க கண்ணு மூடணுமா ஓகே மீரா Ah
கண்ணு தருங்க. இதுதான் மீரா. வாட்? இது மீராவா? சுத்தமா அடையாளமே தெரியலையே. ஆளே மாறியாச்சு பயங்கரமா. என்ன கெட்டப் செஞ்சா? எஸ். அப்போ மீராவ கௌதம் சார் கண்டுபிடிக்க மாட்டார்ல? வாய்ப்பே இல்ல. இது போதுமா மீரா? மீரா, இது உங்களோட நாள். செம்மைய கலக்குங்க. சரி, இருக்க பாத்து. அப்புறம் மீச கையோட வந்துட போகுது. அப்புறம் மீரா நல்லா மாட்டிப்பாங்க. சரி, நீ வரவங்களெல்லாம் இன்வைட் பண்ணு, நாங்க உள்ள இருக்கோம். சரியா? சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். சரி, பாத்துக்கோங்க. மீனா, மீசை நல்லா ஓட்டிக்கோ, விழுந்துட போகுது. கௌதம் சார் வரார். பயப்படாத. நாங்க போய் ரசீவ் பண்ணிட்டு வரோம். நீ இங்கே இரு. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் சார். தேங்க் யூ. வணக்கம். வணக்கம். உங்களை பெருமைப்படுத்த இந்த ஃபங்க்ஷன் நடத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மை ப்ளஷர். வாங்க சார். உள்ள போலாமா? வாங்க சார். வாங்க. வாங்க. வாங்க சார். எல்லாம் ரெடியா? ஓகே சார். வாங்க சார். வாங்க சார். வாங்க ப்ளீஸ். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். Guys, பரவாயில்லையே, நல்லா ரெடி பண்ணிருக்கீங்க. Thank you. Thank you. பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, உங்களுக்கு ஓகே தானே? ஏன் பிரின்சஸ்க்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் உன் சந்தோஷத்துக்காக தானே? Happy? Thank you, Dad. Gautam uncle. Oh my God, look who is here. Nice to meet you. Hi, hello, Roja. Uncle. எப்படி இருக்கீங்க? I'm good, thanks. நீங்க இந்த ஃபங்க்ஷன் வரவே நான் எதிர்பார்க்கல. அங்கிள், உங்களுக்கு செலிப்ரேஷனா நாங்க வராம இருப்போமா? சரி, பிரதாப் வந்திருக்கானா? சாரி அங்கிள், அப்பாக்கு ஹெக்டிக் ஒர்க், அதான் வர முடியல. அவ இன்னும் மாறவே இல்ல. வேலன் வந்துட்டா ஃப்ரெண்ட கூட மறந்துடுவாள. இரு, நான் அவன்கிட்ட பேசுறேன். அர்ஜுன் அங்கிள், அம்மா பாட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஏய், உனக்கு ஒரு தம்பி இருக்கால, எப்படி இருக்காங்க?
ஆமா அங்கிள், அஸ்வின், எவ்ரிஒன் இஸ் ஃபைன். ஓ குட். சார் எக்ஸ்கியூஸ் மீ, ப்ரோக்ராம் ஹாலுக்கு போலாமா? ஆ போலாம், வாங்க போலாம். அங்கிள் நீங்க போங்க, ஐ வில் ஜஸ்ட் கம் பேக். ஷோ ஷோ வாங்க சார். யுவா அக்கா எங்க? இங்கதான் இருக்கா, டோன்ட் வரி. பிரீத்தி வரேன்ப்பா, வாங்க வாங்க போலாம் வாங்க. மீரா, இன்னும் எதுக்கு நீங்க பயந்து பயந்து உங்க அப்பாவை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, அப்பா கண்டுபிடிச்சிட்டா எல்லாமே கெட்டு போயிடும். அவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, என்னால அவர் அப்செட் ஆக கூடாது. எவ்வளவோ சொன்னாலும் இவங்க இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க அர்ஜுன். மீரா, இந்த பயத்தை முதல்ல விடுங்க. உங்க அப்பாவும் உங்க கூட பேச வைக்க தான் இதெல்லாம். போய் உங்க அப்பா கிட்ட தைரியமா பேசுங்க. நானா போய் எப்படி அர்ஜுன்? அதுக்கு தானே உனக்கு இந்த கெட்டப்பு ஐம் சோ அண்ட் சோ அப்படினு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு பேச வேண்டியதானே? தட்ஸ் கூல். இல்ல பூமிகா, நான் இப்படி ஒதுங்கி நின்னு அப்பாவை பாத்துக்கிறேன். சீமீரா, நீங்க உங்க அப்பா கிட்ட பேசுறீங்க, நான் உங்களை பேச வைக்கிறேன். காட் இட்? அர்ஜுன் சார் சொல்லிட்டா அப்பிலே கிடையாது. யா, இஃப் யூ வாண்ட் எக்ஸ்பேண்ட் தி ஆபீஸ் வந்து மீட் பண்ணுங்க அங்கிள். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே சார். எஸ் அர்ஜுன். அது வந்து ஒரு முக்கியமான ஆளை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அப்படியா? யாரு? அப்போ இவன் பேரு அப்பு, ரோஜாவோட தம்பி. ஓ, பிசினஸ் ஃப்ரெண்ட் மேகசின்ல சீனியர் ரிப்போர்ட்டர். ஓ, ஐ சீ. நைஸ் மீட்டிங் அப்பு. அப்பு கை கூட அப்பு. ஹலோ சார், பிளஷர் மீட்டிங். அங்கிள், இந்த ஈவென்ட் முழுக்க அப்பு உங்க கூட தான் இருப்பான். பிகாஸ் மேன் ஆஃப் தி மூமெண்ட் நீங்க தானே. உங்களை பத்தி இவங்க மேகசின்ல கவர் ஸ்டோரி பண்ண போறாங்க. உங்ககிட்ட ஒரு பேட்டி எடுக்கணுமா? பேட்டியா? எதுக்குப்பா இந்த பப்ளிசிட்டில? இந்த விழாவே பிரீத்தியோட ஆசைக்காக தான். எனக்காக நீங்க இதை மறுக்க கூடாது. சரி, நீ சொல்லிட்ட நான் மறக்க முடியுமா? ரோஜாவுடைய தம்பின்னு வர சொல்லிட்ட. அப்பு, நீ இஷ்டப்பட்ட மாதிரியே நடக்குதா? வாட்? ஐ மீன், கௌதம் சார் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். நான் அவர் கூட பேசிட்டே இருக்கணும்னு சொல்லுவேல. கொடுத்த வாக்க காப்பாத்திட்டோமா? என்ன அப்பு வாய அடிச்சு போய் நிக்கிற? சாரை பத்தி மத்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லு. கிடைச்சிருக்கிற சான்ஸ் மிஸ் பண்ணிடாத. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். என்னோட ஹீரோவே நீங்க தான். ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.
அப்பு என்ன இது அர்ஜுன் வாட் இஸ் திஸ் இப்போ எதுக்கு என் கால்ல விழுந்த எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அங்கிள் ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க அங்கிள் என் தம்பி கொஞ்சம் சென்டிமெண்ட் டைப் பெரியவங்கள பார்த்தா அப்படியே கால்ல விழுந்துருவான் யார பார்த்தாலும் அப்பா மாமா அப்படின்னு தான் கூப்பிடுவான் இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா குட் நல்ல பழக்கம் வச்சிருக்க நல்ல பையன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள் கவர் ஸ்டோரிங்கிறதுனால உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்பான் இந்த ஈவெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பதான் கேட்பான் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ் அங்கிள் ஷோ மேன் நோ ப்ராப்ளம் என் கூட பேச ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ரியலி ரொம்ப பண்பானவனா இருக்க உன்னை பெத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க பார்க்கும்போது என் மனசுக்குள்ள இன்னும் புரியாத ஒரு ஃபீல் வருது ஐ டோன்ட் நோ வாட் உன்னை ரொம்ப நெருக்கத்தில் பார்த்த மாதிரியே இருக்கு இந்த கண்ணு இந்த முகம் ஹே சின்ன வயசுல அப்படி என்ன பார்த்த மாதிரி இருக்கு உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க பிளெஸிங்ஸ் எனக்கு வேணும் என்ன பண்ணி இவ்வளவு சென்டிமெண்டலா இருக்க பிளீஸ் சார் இது நான் பண்ற முதல் கவர் ஸ்டோரி நான் நல்லபடியா பண்ணி முடிக்கணும்னு என்ன விஷ் பண்ணுங்க உன்னுடைய இந்த குணத்துக்கு எந்த குறையும் வராது அந்த கடவுளின் ஆசீர்வாதமும் என்னுடைய பிரேயர்ஸும் உனக்கு எப்பவுமே இருக்கும் போதுமா வாவ் சூப்பர் இதை விட உனக்கு வேற என்ன வேணும் உன் ஹீரோ கூட க்ளோஸா நில்லு ஒரு போட்டோ எடுக்கலாம் பக்கத்துல ஏய் நீயே வெக்கப்படுறப்பா ஆம்பளனா கம்பீரமா இருக்கணும் வா பக்கத்துல நில்லு அத அங்கிளே சொல்றாங்கல போடா போய் நில்லு போ கம் ஆன் பாரு அங்கிள் ஒரு நாள் இங்க வீட்டுக்கு வரலாம்ல முதல்ல பிரதாப்பும் நீங்களும் ஏன் வீட்டுக்கு வாங்கடா பிஸி ஆளவன் போதுமா மீரா நாங்க சொன்னப்போ நீ நம்பனியா இப்ப பாரு உங்க அப்பாவுக்கு உன் அடையாளமே தெரியல அர்ஜுன் அசத்திட்டாரு போட்டோ எல்லாம் எடுக்க வச்சு மீராவுக்கு மறக்க முடியாத நாள் ஆக்கிட்டாரு உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத சொல்ல எனக்கு வார்த்தையே இல்ல எங்க அப்பா என்கிட்ட பேசிட்டாரு என்கிட்ட பேசிட்டாரு இது என்ன பிரமாதம் இது வெறும் டீசர் தான் ஃபுல் பிக்சர் சும்மா பட்டை கிளப்ப போகுது ஐயோ இவா என்ன பண்றீங்க கையெடுங்க அப்பா பாத்துட்டு போறாரு பாத்த என்ன நீ இப்போ மீரா இல்ல அப்பு தைரியமா இரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அக்கா எங்க இருக்கா இவா எதுக்கு பா எங்களை இங்க நிக்க சொன்ன இதுக்கு தான் பாட்டி பிரீத்தி மீரா நீயா எப்படி இருக்க என் தங்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் பாட்டி என்னம்மா வேஷம் இது
வேற எப்படி பாட்டி நான் அப்பாவை பார்க்க வர முடியும்? அம்மா வரலையா பாட்டி? நீ இங்க இப்படி வருவன்னு தெரியாது இல்லம்மா. அதான் நீ வராத ஃபங்க்ஷனுக்கு அவளும் வரமாட்டேன்னுட்டா. அக்கா நானே எதிர்பார்க்கல. நீ எங்க இங்கன்னு உன்னை பக்கத்துல வச்சுட்டே தேடி இருக்கேன் பாரு. எப்படியோ நீங்க வந்துட்டல, அது எனக்கு போதும். பெத்த அப்பாவுக்கு விழா, அதை இப்படி மாறு வேஷத்துல திருட்டுத்தனமா வந்து பாக்குற குடும்பம் யாருக்காச்சும் வருமா? இன்னையோட எல்லாமே மாறிடும் பாட்டி. பாட்டி இவங்கதான் பூமிக்கா, இவர் வருண். இவங்க கூட தான் நான் தங்கியிருக்கேன். கோயில்ல தான் பார்த்தேனே. என் பேத்தி உங்க கூட தங்க வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா. என்ன பாட்டி, இது குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லிப்பாங்களா? அக்கா அப்பாவை பாத்தியா? பேசினியா? பேசினியாவா? மேடம் உங்க அப்பா கூட நின்னு போட்டோ எடுத்துட்டாங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. எப்படியாவது கௌதம் மனசு மாறி மீராவை மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிடணும். அதுக்குதான் இந்த ஃபங்க்ஷனே பாட்டி. உங்க பேத்தி உங்க கூட சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவா. பொறுத்திருந்து பாருங்க என்ன நடக்க போதுன்னு. எங்க குடும்பத்தை சேர்த்து வைக்க நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு மட்டும் தெரியுது. அந்த கடவுள் தான் இவ்வளவு உங்ககிட்ட சேர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். அக்கா இந்த கெட்ட பொண்ணுக்கு சூப்பரா இருக்கு. வா எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாம். வா பக்கத்துல ஸ்மைல். மேடம் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். அங்க இருக்கிறவங்கள பாத்துக்கோங்க. நீங்க மேடம் நான் என்ட்ரன்ஸ்ல நின்னு வர்றவங்கள ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஓகே மேடம். சார் வாங்க சார். வணக்கம். ஹலோ. ஹலோ சார்.